வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புரம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல்லைக்கனமி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, நண்பர்கள் பார்ப்பாருங்க இல்லையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 28/9/2020 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை, சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி, வளர்பிறை துவாதசி, சிதயோகம் கூடிய நாள், மதுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சப்தாவரணம், புஷ்பச்சப்பர பவனி, கரூர் தான் தோன்றி மலை ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் கஜலட்சுமி வாகன பவனி, திருவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரிய பெருமாள் வெட்டிவேர் சப்பர புறப்பாடு. இன்றைக்கு நல்லநேரம் பார்த்திங்கன்னா காலை 6:15 முதல் 7:15 வரை, கௌரி நல்லநேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, திங்கட்கிழமை சந்திராஷ்டம் புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய கட்டங்களை பார்க்கும்போது மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னியிலே சூரியன், துலாத்திலே புதன், விருச்சிகத்திலே கேது, தனுசிலே சனீஸ்வர பகவான் மற்றும் வியாழ பகவான். ராசிபலம் பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும், எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், முன்னின்று நடத்துவீர்கள், உங்களுக்கென்று ஒரு தனி பாணி இருக்கும், முன்கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளவும், கோபத்தை கைவிடவும், எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துவீர்கள், அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கிறது. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும், கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான ரிஷபம் ராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும், அமைதிக்காக காத்து கொண்டிருந்தீர்கள், அமைதி கிடைக்க காத்திருக்கிறது, ஆன்மீக நாட்டம் கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட சேவைகள் செய்ய காத்திருக்கிறீர்கள், வாய்ப்புகள் கிடைக்கலாம், வெளியூர் தகவல்கள் ஓரளவு சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேற்றலாம், வரவுகள் சாத்தியமாகும், வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும், தூர்தேச தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், மேலும் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர் பேச்சுகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கூடுதல் முன்னேற்றத்தை பெறலாம். அன்பான மிதுனம் ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும், ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், இதனாலே பொறுத்தவரையிலே வருமானப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை, ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படலாம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம், உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும், உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம், பெற்றோர் வழியில் இதுவரை இந்த மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது, போக்குவரத்திலே கூடுதல் கவனம் தேவை, யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். அன்பான கடகம் ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய நாளாக இருக்கிறது, காரிய வெற்றி கைகூடும், எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், அவசரப்படாமல் செய்வீர்கள், நிதானமாக செய்வீர்கள், பொறுமையாக செய்வீர்கள், அது உங்களுக்கு வெற்றி தர காத்திருக்கிறது, காலங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, வெளியூர் தகவல்கள் சிறப்பாக அமையும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், பெற்றோர் உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக காத்திருக்கிறார்கள். பெண்கள் விடையிலே கவனமாக பழகவும் கவனமாக பேசவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்பான சிம்ம ராசினிகளே, கவலைகள் வந்து கொண்டே இருந்தாலும் கவலைகளை தூக்கி எறிந்து விடுவீர்கள், ஒரு சிலருக்கு காலையிலே கவலை மாலையிலே மகிழ்ச்சி என்ற வகையிலே முன்னேற்றம் மாறி மாறி அமையலாம், என்னதான் இருந்தாலும் வெற்றி என்பது உங்களுக்குத்தான், அரசியல் ஆர்வம் சிறப்பாமையை காத்திருக்கிறது, இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம், உற்றார் பெற்றார் சொந்தக்காரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள், யாருடன் அனுசரித்துச் செல்லவும் சண்டை வம்பு வேண்டாம், வீண் பிரச்சினை தலையிட வேண்டாம், ஆறுதல் பிரச்சினை மூக்கை நுழைக்க வேண்டாம். அன்பான கன்னிராசினிகளே, உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும், களிப்பு கூடும், இயல் இசை நாடகத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், வருமானப்புகள் கூடும், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம், விவசாயி பெருமக்கள் குறிப்பாக வாழை தென்னை பலா போன்றவற்றினால் கூடுதல் மகசூல் பெறலாம், நல்ல லாபங்களை பெறலாம், இதனாலே பொறுத்தவரையிலே சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது, வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. தன்பான துளராசினிகளே, காரிய தாமதம் ஆவது போல் தோன்றினாலும் சுதாரித்துக் கொள்வீர்கள், சுறுசுறுப்பாக உங்களை மாற்றிக்கொள்வீர்கள், சிறப்பான வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள், உற்றார் உறவினர் சுற்றத்தார் உதவிகரமாக இருப்பார்கள்,
இருந்தாலும் நட்பு வழியிலே கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக புதிய நட்பிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். முன்பின் தெரியாருடன் பார்த்து பழகவும் பார்த்து பேசவும். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, காசோலி வகையிலே, ஏடிஎம் வகையிலே கூடுதல் விழிப்போடு செலவிட வேண்டும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், காரிய வெற்றி கைகூடும், காரிய அனுகூலம் கிடைக்கும். எந்த காரியத்தையும் முன்னின்று நடத்துவீர்கள். சிறப்பான முயற்சிகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாக்கினால் ஜீவன சிவர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணலாம். வண்டி வாகன யோகம் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய வண்டி, புதிய வாகனம், புதிய வீடு, புதிய மனை வாங்கக்கூடிய யோகமும் காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, ஆதரவு கூடும், நேசக்கரம் நீட்டுவீர்கள். உங்களுக்கும் பாசக்கரம் என்ற ஆட்கள் இருக்கிறார்கள். உதவிகள் கிடைக்கும், ஆனால் அனுசரித்து செலவும். கோபப்பட வேண்டாம். யாரிடம் பேசினாலும் அவருடைய பேச்சை வாங்கி கொண்டு பிறகு பதில் சொல்லவும். அவசரப்பட வேண்டாம். அவசரத்தில் அள்ளி தள்ளித்த கோலம்போல் ஆகிவிடக்கூடாது. பேச்சில் கவனம் தேவை. ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், பதவி உயர் பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சம்பள விரோசிற்கு எதிர்பார்க்கலாம். அலுவலக பிரச்சனைகள் சிறப்பான முன்னேற்ற தர காத்திருக்கிறது. வீண் பள்ளிகள் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அனுசரித்து செலவும். ஆண்பான மகர ராசினிகளே, பக்தி மயத்திலே திளைப்பீர்கள். பக்தி நாட்டம் கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும். ஒரு சிலருக்கு திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக பல் சம்பந்த பிரச்சனை ஏற்படலாம், வயிறு கூட சம்பந்த பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்படவும், உரிய மருத்துவ ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளவும். நாளை பொறுத்தவரையிலே சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான கும்பராசினிகளே, காரிய தெளிவு ஏற்படும், காரிய வெற்றியும் ஏற்படும். காலையிலே கவலை, மாலையிலே மகிழ்ச்சி அமைந்தாலும் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியும் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருளின் தரத்தை மேலும் கூட்ட பார்க்கவும். யார வாக்குவாதம் செய்ய வேண்டாம், பிரச்சனை செய்ய வேண்டாம், நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். தங்கம் வெள்ளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். நாளை பொறுத்து விவசாயி பெருமக்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான மீனம் ராசினிகளே, பாசத்தில் திளைப்பீர்கள். பாசக்கரம் காட்டுவீர்கள், நேசக்கரம் காட்டுவீர்கள். அன்பிற்குரியவர்கள் சந்திப்பு நேரடியாகவும் அமையலாம், தொலைபேசி மூலம் அமையலாம். வாக்கினால் ஜீவன சிறப்பான முன்னேற்றங்களை காணலாம். கதை எழுதுவோர், கட்டுரை எழுதுவோர், கவிதை எழுதுவோர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். சின்ன திருவனத்தில் இளைஞர்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம், காரிய வெற்றி கைகூடும். இந்த நாளை பொறுத்தவரையிலே காதல் வாய்ப்புகள் சுமார்தான், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். சகமானோரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகுங்கள். அன்பானரில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசன் கேட்டிங்கன்னா, பொதுவாக வாசலிலே உட்கார்ந்து கோலம் போடக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.